நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறது கிரகக்காரங்கள்லாம் என்ன, அதை எப்படி உருவாகியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது நமது முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் அங்கே அப்போ என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க, என்னென்ன சூழல்கள் இருந்ததோ அதுக்கெல்லாம் காரணங்கள் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க வாழ்ந்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல முன்னேற்றங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ வந்து அந்த காலத்தில் இல்லாத பொருட்கள்லாம் இப்போ புதுசு புதுசாக உருவாயிருக்கு. உதாரணத்துக்கு வெஹிக்கிள்ஸ் இவ்வளோ கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் இவ்வளோ கிடையாது, அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் இவ்வளோலாம் கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம படித்து நம்ம மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முடியாத ஒரு விஷயம். அப்போ இந்த காரணங்கள்லாம் எப்படி உருவாகியிருக்கு, அவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரணங்கள்லாம் நம்ம ஈஸியாக ஒரு வேலை அப்படின்னா இதுக்கு இதுதான் ஆளுமை செய்யும் அப்படின்றத நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த பதிவில் நம்ம அதை தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் வந்து சர்வ் கலரில் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடச்சிட்டே இருக்கும். வாங்க பதிவுக்குள்ள போகும். காரகங்கள் அப்படின்னாலே பலதரப்பட்ட காரகங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பருவ மாற்றத்தின் காரகங்கள், உறவு காரகங்கள், தனி மனித காரகங்கள், பொருள் காரகங்கள், மலர்களுக்கான காரகங்கள், வஸ்திரத்துக்கான காரகங்கள், மண்டை ஜோதிடத்துக்கான காரகங்கள், இயற்கை பற்றி அறியதுக்கான காரகங்கள்ட்டு பல வகையான காரகங்கள் இருக்குது. நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது பருவ மாற்றத்தின் காரகங்கள். ஒவ்வொரு பருவத்திற்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு காரகங்கள் ஆளுமை செய்து அதை எப்படி பிரிச்சிருக்காங்க, அப்போ அதுக்குரிய காரகங்கள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இதில் ஆண் பெண் அப்படின்ற இரண்டு டேப்லேஷன் போட்டிருக்கோம். இதில் ஆணுக்கு என்னென்ன காரகங்கள் எந்தெந்த பருவத்திற்கு வருது, பெண்ணுக்கு என்னென்ன காரகங்கள் என்னென்ன பருவத்தில் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எல்லா குழந்தையும் குருவோட காரகங்களாக தான் அழைக்கப்படுது. ஏன்னா அந்த வயது வரையும் குருவோட ஆளுமை தான் அந்த குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த டயத்தில் நம்ம குருவோட இடத்தை பார்த்து அந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்றத பார்த்து அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லலாம். அந்த வயது வரை அந்த குருவோட ஆளுமை வந்து அந்த காரகங்கள் அதிகமாக அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். இதில் குழந்தையாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, உலகில் இருக்கக்கூடிய எந்த மூலப்பொருள்களானாலும் சரி அது குருவோட காரகங்கள் தான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மெஜாரிட்டி எல்லா பொருளுமே வந்து குருவோட காரகங்களாக தான் வரும். உதாரணத்துக்கு குழந்தைகள் வந்து பருப்பு உணவுகள், கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறோம், அது குருவோட காரகங்கள். பட்டு துணிகள், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அணியக்கூடிய துணிகள் எல்லாமே குருவோட காரகங்களில் தான் வரும். அடுத்ததாக 5 வயதுலேருந்து 15 வயது வரை ஆண்களோ பெண்களோ இரண்டு குழந்தைகளுமே அவங்க புதனோட காரகத்தில் வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டயத்தில் வந்து அவங்க பள்ளி பருவ காரகங்கள், அதாவது பள்ளிக்கான பருவங்கள். அதனால படிக்கிற வயசில் வந்து புதன் இருக்கிற இடத்த பாருங்கள், புதனோட கொடுப்பு நின்ற நட்சத்திர உப்பு நட்சத்திரத்தை பாருங்கள், அது நல்லா இருக்கிற பட்சத்தில் படிப்பு நல்லா வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி புதனோட காரகங்கள் எல்லாமே இந்த வயதில் நம்ம அந்த குழந்தைகள் என்னென்ன பயன்படுத்துதோ, அதாவது பென்சில், பேனா, புக்கு, நோட்டு, இதெல்லாமே புதனின் காரகம். விரைந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, விளையாட்டு திறன், எதையுமே வந்து விரைவாக செய்யக்கூடிய ஒரு துடிப்பு, இளமை, இதெல்லாமே புதனுக்கு காரகம். எதை சொல்றோம்னா அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எடுத்து நம்ம புதனுக்கு காரகங்களை எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து வர 15 வயதுலேருந்து 22 வயது வரையும் பருவ மாற்றத்தின் காரகம், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் பாலுணர்ச்சியின் வேறுபாடுனால இந்த இடத்துல பிரிகிறாங்க. அந்த இடத்துல தான் இரண்டு கிரகங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தனிப்பட்ட கிரகங்கள் ஆளுமை செய்யுது. அதாவது ஆண்களுக்கு செவ்வாயும் பெண்களுக்கு சுக்கிரனும் ஆளுமை செய்யுது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் கலஸ்திர காரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அழைக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு செவ்வாயும் பெண்களுக்கு சுக்கிரனும் ஆளுமை செய்யுது. இந்த இடத்துல இந்த இடத்துல ஆண்களை பார்த்தீங்க அப்படின்னா எதுலையுமே ஒரு மூர்க்கத்தனமான செயல்கள், மூர்க்கத்தனமான பேச்சுகள் இந்த வயசில் வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இது செவ்வாயோட காரகங்களாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரனின் காரகங்கள், அதாவது சுக்கிரன் வந்து அழகுக்கு காரகங்கள், அழகான பொருட்கள், கண்ணாடி, பீங்கா, பிளாஸ்டிக், பெண்கள் அந்த காலகட்டத்தில் பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் சுக்கிரனின் காரகத்தில் ஆளுமை செய்யப்படும். அழகு சாதன பொருட்கள் எல்லாமே சுக்கரையின் காரணத்தில் வரும். ஆண்கள் தலைநீங்க வயதுலேருந்து 22 வயது வரையும் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே எல்லா விஷயங்களும் வந்து செவ்வாயின் காரகங்கள், அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களுக்கு என்னென்ன சூழல்கள் அமையதோ இதெல்லாமே செவ்வாயின் காரகங்களை நம்ம எடுத்துக்கலாம். எப்போ ஒரு ஆணுக்கு திருமணமாகி குழந்தை பிறப்பதோ அதன் வரை, குழந்தை பிறக்கும் வரை செவ்வாயின் காரகத்தில் இருக்காரு. எப்போ அவங்க குழந்தை பிறக்குதோ அப்போ தந்தை காரணமாக மாறி, தந்தை ஸ்தானமாக மாறி சூரியனோட காரகத்துக்கு வந்துடுறாரு. இப்போ சூரியனுக்கு தந்தைக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பொறுப்பு, பதவி, ஒரு குடும்பத்தை வழி நடத்தி செல்லக்கூடியது, இதை எல்லாமே வந்து சூரியனின் காரகங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தந்தை என்னென்னா செய்வாரோ இது எல்லாமே வந்து சூரியனோட காரகத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண் எப்போ திருமணமாகி அவங்க குழந்தை பெறவரும் சுக்கிரன் காரகத்தில் இருக்காங்க, குழந்தை பெற்ற உடனே அவங்க தாய் காரகமான சந்திரன் காரகத்துக்கு மாறிடுவாங்க. அதே மாதிரி அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அன்பு, பாசம்,
ஆழ்ந்த சிந்தனை கூட இணைஞ்சு செல்லக்கூடியது, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே சந்திரனோட காரணங்களா வரும். எப்ப ஒரு ஆணுக்கு அதோட குழந்தை திருமணம் செய்து ஒரு குழந்தை பெறுதோ அப்ப இந்த தந்தை காரகத்துல இருந்து அவர் பாட்டனார் எனும் ராகு காரகத்துக்கு மாறிடுறாரு. அதே சந்திரன் காரகமா இருக்கக்கூடிய அந்த தாயோட குழந்தைக்கு திருமணம் ஆகி அது ஒரு குழந்தையை பிறப்பும் போது இந்த சந்திரன் காரகத்திலிருந்து அவங்க பாட்டி காரகமான கேது காரகத்து மாற்றம் அடைகிறாங்க. இதுக்கப்புறம் இறுதியா இரண்டு பேருக்கும் வயதாகி வயதானவர்களான காரகங்களாக சனியோட காரகம் அதாவது ஆயுள் ஸ்தானத்துக்கான காரகங்களா மாறுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அவங்க ஒவ்வொரு காரகத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அவங்க பருவ மாற்றத்தின்படி ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செஞ்சு அவங்களுக்கு அந்தந்த காரகங்களை வழங்கிக்கிட்டே இருக்கு. இது அந்தந்த தன்மைகளை குறிக்குது. அவங்க எந்தெந்த வயசுல வரும்போது எந்தெந்த காரகங்கள் அவங்க ஆளுமை செய்யும் அப்படின்றத குறிக்குது. அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு எந்தெந்த கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம துல்லியமான பலனை அவங்களுக்கு சொல்ல முடியும். சரி, நம்ம அடுத்த பதிவு நம்ம அடுத்தடுத்த காரகங்கள் எப்படி உருவானது அப்படின்றத பார்ப்போம். நன்றி.